பால் கவலப்படன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்கு பெப்பர் சீரா கலந்து ஒரு புது டிஷ் செய்ய போகிறோம். இது வந்து நார்மல் நம்ம என்ன எக்கு எல்லாத்துக்கும் மிளகுத்தூள் சேர்க்குறதான் இல்லை, இதில் வந்து நம்ம சீரா, சீரகத்தூள், பெப்பர்த்தூள், சால்ட்டு கலந்து இந்த வேக வச்ச எக்கில் மிளகு தடவி இது அதனால் இது இப்படி இருந்தால் எத்தனை எக் வேணால் அப்படியே கட கடன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்டான ரெசிபி இது, வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இது பிடிச்சிருக்கும், நீங்கள் ஒரு ஆட்டை சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிளகு மிளகு சீரகம் பெப்பர் மூணையும் ஆட் பண்ணி இது மாதிரி முட்டையை வேக வச்சு அந்த இதில் மேலே தடவி நம்ம தடவுன்னு இல்லை மேலே ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணி நம்ம இதுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனை முட்டை சாப்பிட்டோம்னே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு இது ஒரு டேஸ்டான ரெசிபி. ஆனால் இதில் வந்து ஒரு மருத்துவ குணமும் இருக்குது, நம்ம அந்த சளி இருமல் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு இதை நல்லா சாப்பிட்டாதுணும். அது மாதிரி உடம்புல இருக்க வயிறு தொப்பையாக இருக்கவங்க தினம் வந்து இந்த இது மாதிரி முழு எக்கு எடுத்துகிட்டு இந்த மிளகு சீரகத்தை மேலே நிறையா ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டா சீக்கிரம் வந்து இது வந்து தொப்பை குறைக்கும். இந்த இது வந்து ஒரு மருத்துவ குணம் வேறு இதில் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு டேஸ்டான ரெசிபி வேறு. தினம் ஒரு எக்கு நம்ம எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை, உடம்புக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தான ஃபுட்டு இது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் கலந்து ஆட் பண்ணிதுன்னா அவரும் ஒரு டேஸ்டான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் புது மெம்பர்ஸாக இருந்தால் பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாமே வாழ்க வளமுடன்.